அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வீடியோ போட்டே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக இருக்குது டைம். எனக்கு பெருசாக வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். முதல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுட்ருந்தேன். இப்போ என்னமோ எனக்கு தெரியல, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நான் வந்து வ்ளாக் போட்டுட்ருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கேன். உங்களோட தாட்ஸையும் வந்து என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நான் யூஷுவலாக வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற சில டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கிறதுல வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி செய்வேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்லா, அதாவது மாமியார் வந்து இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி காட்ட போகிறேன். என்னென்னா, இப்போ நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைக்கும் போது இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்துக்குவோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி தோல் உரிச்சி எல்லாம். அது கூட நான் இப்போது ஆட் பண்ணுறது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நான் வந்து அரைச்சி வச்சுக்குவேன். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து குழம்புலையோ இல்லை சாப்பாடுலேயோ நடுவில் வர்றது வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி இஞ்சி பூண்டோட மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்த மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு வாயில் தட்டுப்படாமையும் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ராசரிலாம் வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஒரு பேட்ச் நம்ம யூஸ் பண்ணிடுவோம், அடுத்த பேட்ச் என்னாகணும், கொஞ்சம் ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும். நமக்கு காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, மீதி உள்ள காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ஒரு அவன் பிளேட்டில் போட்டு ஒரு 30 செகண்ட், ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, நெடி அடிக்கும், அந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் வந்து கருகி போயிடும். ஸோ ஒரு 30 செகண்ட் மட்டுமே வச்சு எடுத்துருவேன் நான். எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தலை இருக்கு இல்லையா, அதை மட்டும் கிள்ளிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருவேன். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். வெயில் வந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை அடிக்குது. ஸோ நம்மளால் டெரஸ்லையோ இல்லை வெயில் வர இடத்துலையோ காய வச்சு அது நல்லா முறுமுறுன்னு காய மாட்டேங்குது. இந்த மாதிரி அவனில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எப்படி வந்து ஷைனிங்காக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து அதோடய பாலிஷ்லாம் வந்து போயிடுச்சு, அந்த ஷைனிங்கே வந்து போயிடுச்சு. நம்ம தினமும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தினமும் கம்பினார் போட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 2-3 தடவை நாளாக அடிக்கடி தொடச்சிட்டே இருப்பேன். அப்போ என்ன ஒன்றா, அதோடய என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டல்லாகிடும் கவுண்டர் டாப். போட்ட புதுசில் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா பளபளன்னு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு நான் வந்து தேங்காய் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து உங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் ஆகும். ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பாலிஷ் இல்லாத மாதிரி இருக்காது. நம்ம வந்து மார்பிள்ஸ்லாம் பாலிஷ் வந்து அடிக்கடி பண்ணலாம், பட் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நம்ம ஆளை கூட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா கிச்சனில் வந்து எப்பயுமே வந்து சாமான் இருக்கும், பொருள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி தேங்காய் நான் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு பாலிஷ் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து தேங்காய் நான் அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் நான் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ஷைன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அப்ளை பண்ணாத இடம் அந்த சைடு, இது அப்ளை பண்ண இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இது நீங்கள் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சன் டாப் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நல்லா நீட்டாக ஷைனிங்காக வந்து மெயின்டைன் ஆகும். I
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நிறையா வந்து அந்த ஃபைபர் கிளாத்லாம் வந்து வருது, அமேசானில் கிடைக்குது, அப்புறம் நிறையா ஷாப்ஸ்லலாம் கிடைக்குது. நானுமே வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாத போது நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வேஸ்டான கிளாத் தான். நௌரி நியாஸோட டிஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை என்னோடய ஹஸ்பண்டோட டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன். இதை வந்து நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏதாவது கவுண்டர் டாப் மேலே கண்டிப்பாக ஏதாவது வந்து கொட்டிக்கிட்டு தான் இருப்போம், நம்ம ஏதாவது ஒன்று சிந்திட்டே இருக்கோம். ஸோ அதை வந்து நான் வைப் பண்ணிவிட்டு உடனே வந்து டஸ்ட்பினில் போட்டுருவேன். ஒரு சில டைம் வந்து ரொம்ப டஸ்டே ஆகாது, வெறும் மாவு தான் தொடச்சிருப்போம். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி நான் ரீயூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஜீரோ காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணும், நமக்கு கவுண்டர் டாப் துடைக்கும் போதும் சரி நல்லா நீட் வந்து இருக்கும். காட்டன் துடைக்கிறத விட இந்த மாதிரி பனியன் கிளாத் இருந்தால் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து செலவும் ஆகாது, ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குற விஷயம் என்னென்னா, கிச்சன் எப்படி நீட்டாக அப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம அப்பப்போ செய்கிற வேலையை கையோடு முடிச்சுட்டா வந்து எப்பயுமே வந்து கிச்சன் மட்டும் இல்லை வீடையுமே நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும், இந்த ஆஃப்டர்நூன் டைம்லலாம் ஒரு சில ஒர்க் வந்து பண்ண முடியாமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டு படுத்துருவோம். அண்ட் தென் ஒரு சில டைம் நம்ம ஹெல்த் இஷ்யூவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இல்லாமல் சும்மாவே நம்ம வந்து ஒரு சில டைம் சோம்பேறித்தனமாக உட்காந்துருவோம். அந்த மாதிரி உட்காராமல் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து கையோட எல்லா வர்க்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம குக்டாப்க்கு மேலே இருக்க இந்த ஏரியா வந்து எப்பயுமே வந்து எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும். ஏன்னா நம்ம சமைக்கிறது எல்லாமே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் இந்த ஆப்போசிட் வால்லையாக இருக்கட்டும் இந்த ஏரியா, இங்கே அப்புறம் ரெண்டு சைடில் இருக்க அந்த கேபினெட்டுக்கு அடியில் இருக்க ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம தினமும் தொடச்சிருவேன், நான் தொடச்சிருவேன். ஸோ அதனால் இங்கே வந்து அவ்வளோவா எண்ணெய் பிசுக்கு நான் விடமாட்டேன். இதுக்கு மேலே இருக்குது இல்லையா, நான் வால் காட்டினேன் இல்லையா, ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன் இல்லையா, அந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அந்தேன் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த கேபினெட்டுக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாலையும் இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள், அதிகமாக எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அண்ட் தென் மேலே இருக்க ரெண்டு டோர், அப்புறம் சைடில் இருக்க ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோவா எண்ணெய் பிசுக்கு இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது, ரொம்ப ரஃப் பண்ணாமல் சும்மா ஒரே ஒரு வைப் பண்ணாலே வந்துட்டு நமக்கு வந்து போயிடும் இந்த எண்ணெய் பிசுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான், காஸ்டிக்ஸோட தான் யூஸ் பண்ண போகிறேன். காஸ்டிக்ஸோட அந்த வாட்டர் அவ்வளோதான். சோப்போ இல்லை லிக்விடோ பேக்கிங் பவுடரோ அது இது எதுவுமே கிடையாது, வெறும் இந்த காஸ்டிக்ஸோட தான். காஸ்டிக்ஸோட வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக காஸ்டிக்ஸோட யூஸ் பண்ணிங்கன்னா க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். க்ளவுஸ் இல்லாமல் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, கையில் வந்து என்ன ஆகுனா ஒரு மாதிரி வெடிப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் காஸ்டிக்ஸோட யூஸ் பண்ணிங்கன்னா. காஸ்டிக்ஸோட வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்குது, நான் பார்த்தேன், லிங்க் இருந்துச்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா பாரிஸ் இந்த மாதிரி கெமிக்கல் ஷாப்ஸில் வந்து இந்த காஸ்டிக்ஸோட வந்து 1 kg 50 rupees அந்த மாதிரி தான் கிடைக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளவுஸ் போட்டாச்சு, என்னோடய ஸ்டவ் டாப் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு துணி வந்து விரிச்சிட்டேன். விரிச்சிட்டு இப்போ நான் வந்து எந்தெந்த இடத்துலலாம் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிற போகிறேன். நல்லா சூப்பராக எனக்கு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் வந்து இதில் வந்து ஃபேன் துடைக்கலாம், ஏசி துடைக்கலாம். அண்ட் தென் வந்து சிம்னி வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் வென்டிலேஷனுக்காக. ஸோ அந்த சிம்னி துடைக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு
கிச்சன்லேயே வந்து இந்த ஃபேன் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து வச்சுருப்பாங்க. அது ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், கிச்சனில் வச்சுருக்க அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்து அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபேன் கூட இந்த காஸ்டிக்ஸோட யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக குயிக்காக வந்து நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துரும். நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அப்படியே வைப் பண்ணுறேன் பாருங்கள், சூப்பராக போயிடுச்சு. அந்த கீழே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மொதல் வீடியோ கிளிப்பில் அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. நான் ஒரே ஒரு வைப் தான் பண்ணுறேன். இந்த கார்னர் பாருங்கள் எவ்வளோ எல்லோவாக இருந்துச்சு. இப்போ நான் வைப் பண்ண உடனே நல்லா போயிடுச்சு. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரைபாட் வந்து உடஞ்சி போயிடுச்சு, ஒன்று வாங்கணும். ஸோ அதனால தான் நான் கையிலையே கேமரா ஹோல்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்காக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 months கூட ஆகிடும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுவேன். அடிக்கடி வந்து நான் தொடச்சிடுறதுனால எனக்கு அவ்வளோவா எண்ணெய் பிசுக்கு சேராது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், லைட்டாக தான் இருந்துச்சு. அதையும் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன், ஈஸியாக எனக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே வந்து ரொம்ப அழுக்கு வந்து நீங்கள் சேர விட்டுறாதீங்க. ஒரு 3 months, 4 months, ஒரு சில பேர் 6 months கூட அப்படியே விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்கு, ரொம்ப அழுக்கு, ரொம்ப தூசி சேர்ந்துடும். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும், டஃப்பாக இருக்கும். நமக்கு அதிகமான அழுக்கு சேரும் போது நம்மளோட புஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை தேய்க்கிறதா இருக்கட்டும், நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக இருக்கும் போதே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. இது வந்து நான் கிச்சனுக்கு மட்டும் சொல்லலை, ஹோல் அதாவது ஹோல் ஹவுஸ்க்கும் தான் நான் சொல்கிறேன். சூப்பராக நீட் ஆகிடுச்சு. காஸ்டிக்ஸோட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டுமே இல்லை, நிறையா விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டீல் பாத்திரம்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது கூட நல்ல பளபளன்னு ஆக்கிறதுக்கு நம்ம வந்து காஸ்டிக்ஸோட யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் அதை வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ காஸ்ட் ஒரு டிப் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இப்போலாம் வந்து நிறையா வந்து ஃபுட்டு வெளியே ஆர்டர் பண்ணுறோம், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நிறையா ஷாப்லேருந்து நமக்கு வந்து ஏதாவது பொருள் வாங்கும் போது வரும். ஸோ இதை வச்சு வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி பண்ணி அதில் வந்து நம்ம என்ன திங்ஸ் வேணால் போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கபோர்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை கிச்சனில் வேறு ஏதாவது ஏரியாவில் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பேஸ்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து இந்த தக்காளி மட்டும் நம்ம அதிகமாக வந்து வாங்குவோம். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு பெரிய கவரில் போட்டு வைப்பேன், அப்படி இல்லைனா ஒரு பெரிய பேகு இல்லைன்னா பெரிய கிளாத்து அது மாதிரி போட்டு வைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் வந்து போட்டு இப்படி வச்சுட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் தான். நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பழைய வீடியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவரு இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போது ரீசெண்டாக வந்து நான் பிரிண்டர்ஸில் வந்து ஒரு டிப்பை ஒன்று பார்த்தேன், என்னென்னா இந்த மாதிரி கிளாத்தில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் வைக்கும் போது கண்டிப்பாக தண்ணி விடும், பிளாஸ்டிக் கவரில் வைக்கும் போது தண்ணி விடும். அது என்ன ஆகுனா அந்த தண்ணி பட்டுப்பட்டு இந்த பீன்ஸு வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சாலே ரொம்ப நாளைக்கு வந்து வர்றது கஷ்டம். பட் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நம்ம ரேப் பண்ணி வைக்கும் போது இந்த கிளாத் என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சிக்குது, அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம கண்டிப்பாக வந்து இந்த டிப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுவே நான் வந்து ஒரு அதாவது சோஷியல் மீடியாவில் இருந்தால் ஒரு டிப்பாக நான் இதை நான் எடுத்தேன், யூஸ் பண்ணியும் நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும் போது இன்னொரு ஒரு விஷயமும் நான் வந்து நோட் பண்ணேன், என்னென்னா இப்போ வந்து வெஜிடபிள் பாஸ்கெட் இருக்குது இல்லையா, இதுக்கு கீழே வந்து நான் பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை அப்படியே நான் வைக்கும் போது எனக்கு கீழே வந்து அதிகமாக வந்து டஸ்ட்டு சேரும், குப்பெல்லாம் அதெல்லாம் அடிக்கடி விழுந்திருக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பேஸ்கெட்டை எடுக்கும் போது அதில் வந்து ஒரு டஸ்ட்டுமே அவ்வளோவா இல்லை. எனக்கு வந்து அந்த பேஸ்கெட்டை வந்து கழுவணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே எனக்கு தோணலை, ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனாலும் இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் இதிலிருந்து தக்காளி அப்புறம் கொஞ்சம் கோஸ்லாம் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது எப்பயுமே வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து அங்கங்கே ஏதாவது டஸ்ட் இருக்கும், குப்பை ஏதாவது இருக்கும், இஞ்சி தோலாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும். அன்றைக்கி பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. வெறும் ஒரே ஒரு வைப் பண்ணிவிட்டு திருப்பியும் என்னோடய வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நான் போயிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன். அண்ட் தென் மற்ற ஐட்டம்ஸ்லாம் எதெல்லாம் இல்லையோ அது மட்டும் அத்தியாவசியத்துக்கு அப்பப்போ வாங்கிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்படி நான் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸை நான் வந்து கையோடு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ புதினா, கொத்தமல்லியாக இருக்கட்டும், பச்சை மிளகாயாக இருக்கட்டும், இல்லை எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா அழுகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 15 நாள் வரையுமே நம்ம நல்லாவே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு குக் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி அப்படியே நம்ம கவரில் போட்டு போட்டு அப்படியே சுற்றி சுற்றி புதினா இருக்கட்டும், கொத்தமல்லியாக இருக்கட்டும், பச்சை மிளகாய் இருக்கட்டும், அப்படி அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக்கில் வந்து புதினாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகி போயிட்டு எல்லாத்தையுமே வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் கையோடு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நீட் பண்ணி வச்சிருவேன். புதினா கொத்தமல்லியை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்க அந்த லீஃப் எல்லாம் வந்து கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கருப்பு கருப்பாக இருக்கும் ஒரு சில இலைகள் அதங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க. அதையும் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே அழுவி போயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு டிஷ்யூ பேப்பர் வச்சு ரோல் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா அந்த தண்ணிலாம் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சிரும். நான் வந்து அன்றைக்கி உடனே வந்து சட்னி பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் அப்படியே ஸ்டோர் பண்ணேன். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு பேக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நான் இப்போ ஏர் வந்து ரிலீஸ் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி காற்றை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.